ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சென்ட்ரல் பாஸ் பாஸ்கர் பேசுகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். பிகாஸ் 3000 சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து எதை பற்றின வீடியோனா, நான் எப்படி வந்து 3000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணேன், அதுக்கு வந்து என்னென்ன மாதிரி மெத்தடெலாம் யூஸ் பண்ணுறதா சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரை பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த யூடியூப் சேனல் வந்து சென்ட்ரல் பாஸ் பாஸ்கர் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 3 இயர்ஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். என் பேர் வந்து பாஸ்கரன் அண்ட் பி மெக்கானிக்கல் இன்ஜினியர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கொஸ்ட் குளோபல்னு ஒரு எம்என்சி கம்பெனியில் பெங்களூரில் வந்து லாஸ்ட் 4 இயர்ஸ் ஆகும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய இன்ட்ரொடக்ஷன். அண்ட் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஃபோன்லாம் வாங்கி வாங்கி தான் நிறைய பேரோட என்ன பண்ணியிருப்பேன், சப்ஸ்கிரைபர் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபோன்லாம் வாங்கி வாங்கி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் நான் 200-300 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணேன். சன் டிவியில் வந்து ஒரு கண்டெஸ்ட் கண்டக்ட் பண்ணாங்க, சன் டிவி பண பரிசு மலைன்னு. ஸோ அந்த கண்டெஸ்ட் கண்டக்ட் பண்ணதுக்கப்புறமா தான் வந்து நிறைய பேர் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பித்தாங்க. எப்படின்னா, நான் வந்து அதை பற்றின ரிலேட்டட் வீடியோஸ்லாம் நிறைய வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். நான் வந்து அந்த கொஸ்டின் கேட்குறேனா அதை வந்து கால் பண்ண மாட்டேன், ஃபஸ்ட்டு அந்த கொஸ்டினை எடுத்து ஆன்சர் வந்து போஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து கால் பண்ணி நிறைய பேர் வந்து அது மாதிரி நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன், அது மாதிரி கால் பண்ணி நெக்ஸ்ட் டே வந்து இது மாதிரி கால் பண்ணாங்க, உங்களுக்கு அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணாங்கன்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் வந்து மெசேஜ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து என்னோடய யூடியூப் சேனல் வந்து பெருசாக வந்து க்ரோத் ஆனது. பார்த்தீங்கன்னா என்ன யூடியூப் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஸ்டார்டிங்கில் வந்து நான் போஸ்ட் பண்ண வீடியோ எல்லாமே வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மாதிரி லிரிக்கல் வீடியோ வந்து மேக் பண்ணி பேக்ரவுண்டில் வந்து மியூசிக் போட்டுருவேன். அந்த மாதிரி தான் வீடியோ வந்து நான் ஸ்டார்டிங்கில் வந்து மேக் பண்ணேன். அதுக்கப்புறமா தான் வந்து சன் டிவி பண பரிசு மலை பார்த்தீங்க வீடியோ நிறையா போட்டேன். அப்போ நான் பண்ண மிஸ் பண்ண விஷயம் என்னென்னா, அந்த டைமில் வந்து லைவ் வீடியோ நிறையா போட்டிருக்கலாம். ஏன்னா லைவ் வீடியோ தான் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதை பற்றின கொஸ்டின்ஸ் நிறைய டவுட்ஸ் கேட்டுருந்தாங்க. நான் நிறையா வந்து கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை தான் பண்ணியிருந்தேன் தவிர, நான் அதை வந்து லைவ் வீடியோ போடணும்னு நினைக்கல. அதுக்கப்புறமா நான் போஸ்ட் பண்ண வீடியோஸ் வந்து எல்லாமே வந்து கரண்ட் அப்டேட்ஸ் மாதிரி. ஸோ ட்ரெய்லர் எதனா ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அதை பற்றின அப்டேட்ஸு, அண்ட் எதனா சாங் ரிலீஸ் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட் ட்ராக் சாங் அதை பற்றின அப்டேட்ஸு. ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸாக வந்து சில அப்டேட்ஸ் தான் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருந்தேன். அப்புறம் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக அதுக்கப்புறமா கிரிக்கெட் சேனலில் வந்து இப்போ ஐபிஎல் மேட்ச் நடக்குது, அதை பற்றின சில வீடியோஸ்லாம் வந்து நான் அந்த வின்னிங் அவார்ட் செரிமனி வீடியோலாம் வந்து மேக் பண்ணி போட்டுருக்கேன். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து மைக் வந்து நான் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ போயோ மைக்னு அந்த மைக் வாங்கினதுக்கப்புறமா தான் இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, மூவிஸ்லாம் வந்து ரிவ்யூஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது வந்து ட்ரிபிளர் மூவி, தெலுங்கில் தான் வந்து பெங்களூரில் ரிலீஸ் பண்ணாங்க. தமிழில் வந்து கொஞ்சம் ரொம்ப லாங்கில் தான் ரிலீஸ் பண்ணதுனால தமிழில் என்னால் போட முடியல. ஸோ அதுக்கப்புறமா லேட்டஸ்ட்டாக வந்து பீஸ்ட் வந்து மூவி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றின அந்த ரிவ்யூ வந்து தமிழ் ரிவ்யூஸ் வந்து கேட்டு என்னோடய யூடியூப் சேனல் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த ரிவ்யூ வந்து பார்க்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் போய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மூவி பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஃபைனலி வந்து ஒன் மோர் டைம் வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் இருக்கிறதுனால தான் வந்து நல்லா ஈஸியாக வந்து இந்த 3000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண முடிஞ்சுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னோட யூடியூப் சேனல் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஆட்ஸன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஆட்ஸ்லாம் என்னோடய வீடியோ வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ இன்னும் வந்து நல்லா வந்து $10 என்னது நான் ரீச் பண்ணல. ஸோ அந்த $10 நான் ரீச் பண்ணிட்டேன், அதுக்கப்புறமா வந்து $100 ரீச் பண்ணும். $100 ரீச் பண்ணால் தான் என்னால் வந்து அமௌண்ட் வந்து விசிட் பண்ண முடியும். ஸோ அதை எனக்கு பண்ணுறோம் கண்டிப்பாக நீங்கள் வந்து நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். $100 வந்து எவ்வளோ ரீச் பண்ணேன், என்றைக்கு ரீச் பண்ணேன், அண்ட் எவ்வளோ அமௌண்ட் வந்து நான் விசிட் பண்ணுன்றதை டீட்டெயிலாக போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.